பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். தேவனுடைய பெரிய கிருபை, நாம் மீண்டும் ஒரு விசை அவருடைய சத்தத்தை கேட்பது. ஆமென். மீண்டும் ஒரு விசை ஜீவனுள்ள வசனத்தை வாசிப்பது, தியானிப்பது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. வானமும் பூமி ஒழிந்து போனாலும் என் வார்த்தை மட்டும் ஒரு காலம் ஒழியாது என்று சொன்னது, அது மாறாத ஒரு மகிமையான வார்த்தையாகும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள்ளே நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஆமென் தேவன் உங்களோடு கூட பேசிக்கொண்டே வருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிறாரோ அந்த அளவுக்கு நம்ம ஆண்டவரை நேசிக்கவும் அவருக்காக வாழவும் நம்மை அர்ப்பணிக்கும் போது பாருங்கள், உங்களுடைய குடும்ப வாழ்க்கை, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, உங்களுடைய ஜப வாழ்க்கை, எல்லாவற்றிலும் தேவன் ஒரு பெரிய திருப்பு முனை உண்டாக்குவார் என்பதில் எள்ளளவும் சந்தேகம் இல்லை. வசனத்துக்கு போவதற்கு முன்பாக நம்ம சில நிமிட நேரம் தேவனுடைய பிரசன்னத்தை உணரப் போகிறோம், அவரை ஸ்தோத்தரிக்க போகிறோம், அவரை மகிமைப்படுத்தி ஜெபம் பண்ண போகிறோம். அப்படியே கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, கண்களை மூடி கரங்களை உயர்த்தி கொண்டு, இயேசுவே இன்றைக்கு இரவிலும் ஆண்டவரே இந்த நேரத்திலும் உமை நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், உமை துதிக்கிறோம். ஆண்டவரே, துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற கர்த்தாவே, எங்களுக்குள்ளே உலாவி எங்கள் ஆண்டவராய் இருப்பேன் என்று சொன்னீரே. உம்முடைய வாக்கு தத்தத்தின்படியே எங்கள் நடுவிலே நீர் உலாவும்படிக்கு ஹல்லேலூயா. உம்முடைய அன்பின் கரத்தில் எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எங்களுக்குள் உலாவுகிறது மாத்திரமல்ல, எங்கள் ஆண்டவராய் இருக்கிறவர் மாத்திரமல்ல, ஆண்டவரே வல்லமையானவர் மகிமையான காரியங்களை செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லார் கரங்களை உயர்த்தி வாய்களை அப்படியே திறந்து இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா, ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா, ஆவியானவரே. உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை பேசும்போது உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயம் கொழுந்து விட்டு எறிவதாக. கர்த்தருடைய மகா பெரிய பிரசன்னத்தில் உம்முடைய பிள்ளைகளுக்கு சுகமும் சமாதானமும் ஆறுதலும் விடுதலையும் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் கேட்க போகிற அருமையான ஒரு சத்தியம் ஆவியானவர் பற்றிய சத்தியம்தான். ஏன் தெரியுமா? இந்த காலம், இந்த காலங்கள் ஆவியானவருடைய காலம், ஆவியானுடைய காலம், அல்லாவிட்டால் கிருபையின் காலம். நான் இன்னும் ஆழமாய் அழுத்தமாய் சொல்வேனாகில், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகையின் கடைசி மணி துளிகளில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம்.
என்று சொன்னால் அது மிகையாகாது. பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் வருகை மிக மிக சமீபமாக இருக்கிறது. ஆகவே அவர் அவருக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை நம்ம நிறைவேற்றுவதில் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய வருகையை வாஞ்சிக்க வேண்டும். அவருடைய வருகைக்காக ஆயத்தப்பட வேண்டும். அவருடைய வருகையில் நீங்களும் நானும் காணப்படுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக, விழிப்புள்ளவர்களாக, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக ஜபம் பண்ணுகிற விஷயத்தில் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆமேன். நம் ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். பிரியமானவர்களே, அவருடைய வருகைக்கு முன்பாக தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதலையும், ஆமேன், ஒரு பெரிய பின்மாறியையும் ஆண்டவரே நீர் ஊற்ற வேண்டும் என்று தான் நாம் இந்நாட்களில் அதிகமாய் பிரயாசப்பட்டு வருகிறோம். நீங்கள் வேண்டி விரும்பி கேட்கிற ஜெபிக்கிற ஆசீர்வாதங்களெல்லாம் ஆண்டவர் உங்கள் வீட்டுக்கு அனுப்பணும். நீங்கள் தேவனால் உயர்த்தப்படணும். அதுதான் தேவனுடைய சித்தம். இந்த நாட்களில் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆவியானவருடைய வல்லமை எப்படி வெளிப்பட்டதோ, புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் வாழ்க்கையில் தேவனுடைய வல்லமை எப்படி வெளிப்பட்டதோ, குறிப்பாக அப்போஸ்தலர்கள் காலத்தில், அதாவது முதலாம் நூற்றாண்டில், தேவனுடைய வல்லமை அல்லாவிட்டால் தேவ ஆவியானவருடைய அசைவாடுதல் எப்படி இருந்ததோ, அதே போல் இந்த கடைசி நாட்களிலும் பின்மாறி காலத்து மழை பொழியும் போது தேவனுடைய வல்லமை பலத்த விதமாய் தேசத்தில் வெளிப்பட போகிறது அல்லவா? அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கும் வரணும். ஆமேன். அதற்காக இன்றைக்கு ஆண்டவர் என் உள்ளத்தில் ஒரு அருமையான சத்தியத்தை கர்த்தர் காட்டி உணர்த்தி அதை உங்களுக்காக பிரசங்கிக்கும்படி உங்கள் மத்தியில் என்னை நிறுத்தியிருக்கிறார். வாசிக்கலாமா? 89 சங்கீதம் 20 வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். ஒவ்வொரு வசனத்தை நம்ம வாசிப்போம். என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன். என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன். என் பரிசுத்த தைலத்தினால். என் பரிசுத்த தைலத்தினாலே அவனை அபிஷேகம் பண்ணினேன். அவனை அபிஷேகம் பண்ணினேன். என் கை அவனோடே உறுதியாக இருக்கும். என் கை அவனோடு கூட உறுதியாக இருக்கும். என் புயம் அவனை பலப்படுத்தும். என்னுடைய புயமோ அவனை பலப்படுத்தும். சத்ரு அவனை நெருக்குவதில்லை. சத்ரு அவனை நெருக்குவதில்லை. நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை. நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை. போதும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன். என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். தொடர்ந்து அபிஷேகத்தை பற்றியே நீங்கள் கேட்டுக்கொண்டு வருகிறீர்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த தேவனுக்கு தான் மகிமை உண்டாகட்டும். ஆவியானவரை பற்றிய அதிகமான போதனைகள் இந்நாட்களில் மிகவும் குறைந்து போய்விட்டது. ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறது? ஆவியானவர் எங்கே உண்டோ அங்குதான் விடுதலை நமக்கு உண்டு. கர்த்தர் பழைய ஏற்பாட்டு காலத்தில் சிலரை தம்முடைய அபிஷேகத்தினாலே நிரப்பினார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு மனுஷனை அபிஷேகம் பண்ணும்போது தைலத்தை கொண்டு வந்து அவர் தலையிலே ஊற்றி அந்த தைல கொம்பினால் அவர்களை அபிஷேகம் பண்ணுவார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பிள்ளைகளை அதுக்கு அபிஷேக தைலம் என்று சொல்லுவார்கள். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், 1 சாமுவேல் 16 ஆண்டவர் தாவீதை அபிஷேகம் பண்ணினதை நம்ம பார்க்கலாம். 1 சாமுவேல் 16:3-4-5 வசனங்களிலே நீங்கள் வாசித்து பார்த்தால் தேவன் அவரை அபிஷேகம் பண்ணின விதம், அந்த முழு அதிகாரத்தையும் நீங்கள் வாசித்து பார்த்தால் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். இங்கே என்ன சொல்லப்படுகிறது? என் தாசனாய தாவீதை நான் கண்டுபிடித்தேன். ஏன் ஆண்டவர் அப்படி அங்கு சொல்லுகிறார் என்றால், தாவீதின் தகப்பன் பேர் ஈசாய். ஈசாய்க்கு அநேக குமாரர்கள் இருந்தார்கள். ஆண்டவர் அவருடைய வீட்டுக்குள்ளே இருந்துதான் ஒருவனை ராஜாவாக தெரிந்து கொள்ளும்படி தேவன் சாமுவேல் தீர்க்கதரிசி அனுப்பின போது, வீட்டுக்குள்ளே இருந்த அத்தனை அவருடைய குமாரர்களை சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு முன்பாக கொண்டு வந்து
தகப்பனாகிய ஈசாய் நிறுத்தினார். ஆண்டவர் ஒவ்வொருவராய் தள்ளி 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 இவன் அல்ல இவன் அல்ல என்று சொல்லி கர்த்தர் எல்லாரையும் ஆண்டவர் ஒதுக்கிவிட்டார். அப்போது தான் தாவீது கேட்கிறார், கர்த்தரால் உனக்கு கொடுத்த பிள்ளைகள் இத்தனை பேர் தானா என்று சொல்லும்போது தான், இன்னொருவன் இருக்கிறான், அவன் வனாந்தரத்திலேயே இருப்பான், ஆடுகளை மேய்த்து கொண்டிருப்பான், அவன் பேர் தாவீது என்று சொன்ன உடனே சாமுவேல் சொல்லுவார், ஆள் அனுப்பி அவனை கூட்டு வாங்க. அவனை வரும்போதே கர்த்தர் சொன்னார், இவன்தான் நான் கண்டுபிடித்த பாத்திரம், இவன்தான், இவனை எழுந்து அபிஷேகம் பண்ணு என்று ஆண்டவர் சொல்லி இந்த தாவீதை அபிஷேகம் பண்ணினதைத்தான் இங்கே 89 சங்கீதம் 20 வசனத்தில் வாசிக்கிறோம். என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்தாவின் அபிஷேகம் என்பது ஒரு உன்னதமான ஆசீர்வாதத்தை மட்டுமல்ல, இந்த உலகத்திலேயோ நம்மை தலை சிறந்தவர்களாய் மாற்றுகிறது. அதுதான் பரிசுத்தாவியானுடைய சிறப்பு தன்மை. பாருங்கள், ஆண்டவர் சொல்லுகிறார் 21, என் கை அவனோட உறுதியாய் இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. என் கை அவனோட, ஒரு மனுஷனை தேவன் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பும் போது ஆண்டவர் சொல்லுகிறார் என்னுடைய கை. அடிக்கடி என் பிரசங்கத்திலே நான் சொல்லுவேன், கர்த்தருடைய கை என்று சொன்னால் எழுத்தின்படியான கை அல்ல, ஒருவேளை தரிசனத்தில் அவருடைய கரத்தை காண்பது அல்ல, அவருடைய கை வெளிப்பட்டது, தேவனுடைய கரம் வெளிப்பட்டது, என் கரத்தினால் அவனை மூடினேன் அப்படின்னு பைபிளில் வசனம் இருக்குல்ல, என் வலது கரத்தை பிடித்து அப்படின்ட்டு இருக்குல்ல, தேவனுடைய தயவுள்ள கரம் நெகேமியாவின் மேல் இருந்தது அப்படின்ட்டு இருக்குல்ல, அதெல்லாம் என்ன அர்த்தம், அது எதை குறிக்கிறது என்றால், தேவனுடைய கரம் என்பதில் இரண்டு காரியம் இருக்கிறது, ஒன்று த பவர் ஆஃப் காட், இரண்டாவது பிரசன்ஸ் ஆஃப் காட். ஒன்று தேவனுடைய வல்லமை, இரண்டாவது தேவ பிரசன்னம். சரி, அதுதான் தேவனுடைய கையினுடைய அர்த்தம். இங்கே ஆண்டவர் சொல்கிறார், என் தாசனாகிய தாவீதை நான் அபிஷேகம் பண்ணிட்டேன், நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவனை ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய கை அவனோடு எப்படி இருக்குமா, உறுதியாக இருக்கும். அப்போ அவருடைய கை என்றால், ஒன்று தேவனுடைய வல்லமை என்று சொன்னேன், மற்றொன்று தேவ பிரசன்னம் என்று சொன்னேன். பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் நீங்கள் நிரப்பப்படும்போது நீங்கள் அறியாமல் உங்களுக்குள்ள இரண்டு காரியம் நடந்துக்கிட்டே இருக்கும். ஒன்று தேவனுடைய வல்லமையினால் நீங்கள் நிரப்பப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க, இன்னொரு பக்கம் என்ன தெரியுமா, தேவ பிரசன்னத்தினால் நீங்கள் நிரப்பப்படுவீங்க. தேவ பிரசன்னம், நீங்கள் எங்கே போனாலும் ஒரு சின்ன இடங்களில் உங்களை ஜெபிக்க சொல்கிறாங்கன்னு வைங்க, ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, ஒரு விசிட் பண்ணுறீங்க, உங்கள் நண்பர் வீட்டுக்கு போகிறீங்க, அங்கே பேசி எடுத்து நம்ம ஜெபம் பண்ணலாமா என்று நீங்கள் சொல்லுவீங்க, சரி நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஜெபிக்கும்போது ஜெபம் பண்ணி முடித்த உடனே அந்த இடத்துல ஒரு தேவனுடைய ஆளுகை வந்துடும். உடனே அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் ஜெபம் பண்ணது எங்களுக்கு நல்லா இருந்தது, ஒரு சமாதானமாக இருந்தது, அல்லது இளைப்பாறுதலாக இருந்தது, அல்லது உற்சாகமாக இருந்தது, அல்லது ஒரு திட நம்பிக்கை எங்களுக்கு வந்ததுன்னு சொல்லுவாங்க. காரணம் என்னென்னா, தேவ பிரசன்னம். சில நேரங்களில் நீங்கள் ஜெபிக்கும்போது அவங்க சொல்லுவாங்க, ஒரு வல்லமை நான் பார்த்தேன், நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு போனீங்கல்ல அந்த காரியம் அப்படியே கை கூடி வந்துட்டு, அது என்னது, தேவனுடைய வல்லமை, தேவனுடைய வல்லமை. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் இருக்கிற ஒரு பெரிய ரகசியம் இதுதான். அதனால தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நம்ம இந்த கடைசி காலத்தில், நான் இந்த திருச்சபையை சார்ந்தவன், நான் இந்த திருச்சபையை சார்ந்தவள், நான் இந்த ஃபெலோஷிப்புக்கு போகிறேன், நான் அந்த ஃபெலோஷிப்பு போகிறேன், நான் இந்த டினாமினேஷன், நான் அந்த டினாமினேஷன் அப்படின்னு இந்த டினாமினேஷனல் பேரியர்ஸ் எல்லாம் நம்ம தூக்கி தூர எரிஞ்சிடணும். நம்ம வந்து வேதாகமத்தை நம்புகிற விசுவாசிகளாக மாறி கடைசி காலத்தில் ஒன்று
தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்க அனுபவிக்கணும். ரெண்டாவது, உங்களுக்குள் இருக்கிற தேவனுடைய வல்லமையை மற்றவர்கள் பார்க்கணும். ஆமென். இங்கே பாருங்க, ஆண்டவர் சொல்றார், என் கை அவனோடு எப்படி இருக்கும்? உறுதியாக இருக்கும். ஹாலேலூயா. உறுதி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பெரிய எக்ஸ்டாப்ளிஷ்மெண்ட் அங்கே காமிக்குது. ஆமென். ஒரு ஸ்டேபிளான ஒரு வாழ்க்கையை காமிக்குது. அபிஷேகம் பெற்றுட்டாலே, நீங்கள் அடிக்கடி ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருந்தால், பல கஷ்டங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் வந்தாலும் நீங்கள் ஜெபிக்க ஆரம்பித்த உடனே உங்களுக்குள்ளே ஒரு தெளிவு வந்துடும், உங்களுக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கை வந்துடும், ஒரு சுதாரித்து கொண்டு மறுபடியும் நீங்கள் முன்னேறி ஓட ஆரம்பிப்பீங்க. அதுதான் அபிஷேகத்தினுடைய ஒரு விசேஷித ரகசியம் பிரியமானவர்களே. சரி, வசனத்துக்கு வாங்க. என் கை அவனோடு உறுதியாக இருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். என் புயம், ஆமேன். என் புயம் ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய அந்த கரம் இருக்கிறதுல, கர்த்தருடைய கரம், ஆண்டவருடைய புயம், புய பலம் அப்படின்னு இருக்கு. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நானே அவனை பலப்படுத்திடுவேன், அவனை பலப்படுத்தும். கர்த்தர் பலப்படுத்துவார், மனிதர்கள் பலப்படுத்துவாங்க. அவங்க வந்து பேசின வார்த்தை எனக்கு பலப்படுத்தப்பட்டேன், அவருடைய வார்த்தையினால் பலப்படுத்தப்பட்டேன், அவங்க கொடுத்த ஆகாரம் உணவுனால் கொஞ்சம் பலனடைந்தேன் அப்படின்னு சொல்கிறோம். அதெல்லாம் டெம்பரவரி. தேவன் ஒருவனை பலப்படுத்துவாரானால், ஆமென், தேவன் ஒருவரை பலப்படுத்துவாரானால், கர்த்தர் கிறிஸ்தவனை தோட்டத்தில், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆகிலும் என்னுடைய சித்தம் இல்லை உங்கள் சித்தமே ஆக கடவுது என்று சொல்லி ஜெபம் பண்ணும்போது, தேவ தூதன் ஒருவன் வந்து ஆண்டவராக இயேசுவை பலப்படுத்தினான் என்று வாசிக்கிறோமே. ஆமேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற பணத்தினாலே அப்படின்னு நம்ம சொல்லிடக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளை, என்னை பலப்படுத்துகிற என்னுடைய சொந்த மூளை அறிவினாலே அப்படி சொல்லிடக்கூடாது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. அப்போ இந்த அபிஷேகத்தினுடைய விசேஷம்தான் நான் இன்றைக்கு உங்களோடு தொடர்ந்து நான் பேசிக்கொண்டு வருகிறேன். ஒன்று, ஆண்டவருடைய கரத்தை நீங்கள் பார்ப்பீங்க, அதாவது அவருடைய வல்லமை, அவருடைய பிரசன்னத்தை பார்ப்பீங்க. இரண்டாவது, அவருடைய புயம் உங்களை பலப்படுத்திக்கிட்டே இருக்கும், உங்களை பலப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஒரு பக்கம் பிசாசு பலவீனமான காரியங்களை நமக்கு சொல்லிக்கிட்டே இருப்பான். சில பலவீனப்படுத்துகிற ஆவி பைபிளில் இருக்குல்ல, பலவீனப்படுத்துகிற ஆவி, சில ஆவிகள் நம்மை பலவீனப்படுத்தும், சில தகவல்கள் நம்மை பலவீனப்படுத்தும், சில பிரச்சனைகள் வந்து நம்மை பலவீனப்படுத்தும். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் அபிஷேகத்தினால் நீங்களும் நான் நிரம்பும் போது சொல்லுகிறார், கர்த்தருடைய பிள்ளை, என் புயம் அல்லவா உன்னை பலப்படுத்தும். 22 வசனம் வாசிக்கலாம். சத்துரு அவனை நெருக்குவதில்லை, நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, சத்துரு அவனை நெருங்குவதில்லை. ஒருவேளை எங்கேயாவது இருந்து சத்துரு பிளான் பண்ணுவான், ஏதாவது ஒன்று பண்ணலான்னு வைங்க, ஆனால் அவன் நம்மகிட்ட நெருங்கி வர முடியாது. ஒரு எல்லை வரைக்கும் தான் வர முடியும். அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுடைய விசேஷம் என்னன்னு கேட்டால், சத்துரு அவங்களுடைய பாளையத்துக்குள்ளே, அவங்களுடைய எல்லைக்குள்ளே நுழைய முடியாது. ஏனென்றால் அவர் அக்கினி மதிலாக இருந்து, அக்கினியாய் பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால அவங்க வீட்டை சுற்றிலும் கர்த்தர் பாதுகாத்து கொள்வாராக, கர்த்தர் பாதுகாத்து கொள்வார். ஆனால் தான் ஆண்டவர் சொல்கிறார், சத்துரு அவனை நெருங்க முடியாது. சத்துருவின் போராட்டம் இருக்கும், அதான் அந்த தாக்கம் இருக்கும், அந்த தாக்கம் இருக்கும், அந்த தாக்கம் இருக்கும். அதாவது நல்ல கவனிங்க, மதுரையில் மழை பெஞ்சாலும், புரியுதா உங்களுக்கு, திருநெல்வேலியில் பயங்கர ஹெவி ரெயின் இருந்தாலும் அதனுடைய ஒரு தாக்கத்தை சென்னையில் கூட பார்க்கலாம். கொஞ்சம் மேகமூட்டமாக, கொஞ்சம் ஒரு மாதிரி அந்த கிளவுட்ஸ்லாம் இருக்கும்போது அதனுடைய இதை தெரியும். அப்போது நம்ம தெரியும் அங்கே கர்த்தருடைய பிள்ளைகளை. அதே போல தான் சில தாக்கங்கள் இருக்கலாம், ஆனால் அவங்களை வீழ்த்த முடியாது. தாக்கம் வேற, வீழ்த்துதல் வேற, வீழ்ச்சி வேற. இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க.
அப்போ அபிஷேகத்தினால நீங்க ஆவியில நிரம்பி ஜெபிக்க 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 சத்துரு உங்க எல்லையில வர முடியாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. வசனத்துல வாசிக்கிறோம், சத்துரு அவனை நெருங்குவதில்லை, நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்கவே முடியாது. நியாயக்கேட்டின் மகன் கர்த்தருடைய பிள்ளைகளை இன்றைக்கு இந்த நேரத்தில் இந்த செய்தி உங்கள் இருதயத்தில் அப்படியே பதிவதாக என்று நான் உங்களுக்காக ஜபத்தோட பேசிக்கிட்டு வரேன். அடுத்த வசனத்தை பாருங்கள், 23. அவன் சத்துருக்களை அவனுக்கு முன்பாக மடங்கடித்து அவனை பகைக்கிறவர்களை வெட்டுவேன். அவனை பகைக்கிறவங்களை நான் வெட்டிடுவேன். ஆண்டவர் சொல்றார், நல்லா கவனிக்கும். இதனுடைய ஆழமான ஒரு சத்தியத்தை நீங்க புரிஞ்சுக்கிடணும். வசனம் சொல்லுகிறது, அவன் சத்துருக்களை அவனுக்கு முன்பாக மடங்கடிப்பேன். என்ன அழகான வார்த்தை பாருங்க, அவனுடைய சத்துருக்கள். அப்ப இந்த பூமியில நீங்களும் நான் இருக்கிற வரைக்கும் ஏதாயிலும் ஒரு போராட்டங்கள் அவ்வப்போது வந்து போய் வந்து போய் கொண்டு தான் இருக்கும். அதனால தான் தாவீது 23 சங்கீதத்தில் சொல்லும்போது, சத்துருக்களுக்கு மத்தியில் என் ஆண்டவர் எனக்காக ஒரு பந்தியை வைத்திருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அநேகருக்கு அலுவலகத்தில் சத்துருக்கள், அநேகருக்கு வீட்டை சுற்றிலும் சத்துருக்கள், அநேக குடும்பங்களில் உறவினர்களே சத்துருக்கள். பைபிளே சொல்லியிருக்கு, உன் வீட்டாரே உனக்கு சத்துரு என்று. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை, சத்துரு எப்படி வருவான் என்று நமக்கு சொல்ல முடியாது. சில நேரங்களில் பைபிளில் வாசிக்கிறது போல வெள்ளம் போல சாத்தான் வருவான், வெள்ளம் போல வருவான், திடீரென்று வெள்ளம் திடீர்ந்தான் வரும். அது மாதிரி திடீரென்று ஏதாவது பிரச்சனைகளை கொண்டு வருவான், திடீர்னு ஒரு வேதனையான சம்பவத்தை கொண்டு வருவான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, சத்துருக்களை அவனுக்கு முன்பாக ஆண்டவர் சொல்வார், மடங்கடித்து அவனை பகைக்கிறவங்களை நான் வெட்டிடுவேன். ஆமென். அவங்களோடு யார் யார் அவங்களுக்கு விரோதமாய் பகையாக இருக்கிறார்களோ அவர்களை ஆண்டவர் பாதுகாத்து, அவர்கள் எல்லையில் தேவ பிள்ளைகளின் அபிஷேகம் பெற்றவருடைய எல்லையில் நுழையாதபடிக்கு என் ஆண்டவர் பாதுகாத்து கொள்ளுவார். பாதுகாத்து கொள்ளுகிற தேவன் தான் நம்முடைய தேவனாக இருக்கிறாரு. அதனால தான் நான் இந்த அபிஷேகத்தை குறித்து எப்போதும் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். அடுத்த வசனத்தை வாசிங்க, என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும். என்னுடைய உண்மை, என்னுடைய கிருபை அவனோடு இருக்கும். என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும். என் நாமத்தினாலே அவனுடைய கொம்பு உயரும். ஹாலேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, என் உண்மை, ஃபெய்த்ஃபுல்னஸ். ஆண்டவர் சொல்றாரு, என் உண்மை, அதுக்கப்புறம் என்னுடைய கிருப, மை கிரேஸ். ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை, என் ஃபெய்த். ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு உண்மையாக இருப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த திருமணம் ஆகும்போது பாருங்க, நான் கடைசி வரைக்கும் நான் உண்மையாக இருப்பேன், அப்படி இருப்பேன், இப்படி இருப்பேன். நான் 3 சண்டை போட்டுருவேன். ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. ஒரு முறை நீங்கள் ரட்சிக்கப்பட்டு மன திரும்பி அபிஷேகம் பெற்று பரிசுத்தாவியானுடைய அந்த நடத்துதலுக்கு அவருடைய சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுப்பீங்கன்னா தேவன் உண்மை உள்ளவராக இருப்பார். ஆமேன். தேவன் உண்மை உள்ளவர். இக்கட்டான நேரத்தில் அவர் நம்மை கைவிட்டு, நம்மை விட்டு விலகி போய்விட மாட்டார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு போதகர் ஒரு கிராமத்தில் போய் ஊழியம் செய்யும்போது சத்துருக்கள் அவர் எப்படியாயிலும் தனியாக கொண்டு போய் அவரை அடி அடின்னு அடித்து அவரை வேதனைப்படுத்தி துரத்த எத்தனை பண்ணி ஜெபிக்க வாங்க என்று கூட்டிக் கொண்டு போனார்கள். இருட்டு நேரம் வந்தபோது, இருட்டுகிற நேரம், மாலை நேரம், சரியான ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல வந்தபோதோ அங்கு சிலர் மறைந்திருந்து இந்த தேவ மனிதனை பயங்கரமாக அடித்து உதைத்து அவருடைய உடைகளெல்லாம் கிழிச்சு, அவர்கள் போகும்போதே அந்த ஊழியக்காரர் போகும்போதே வீட்டிலிருந்து ஒரு அரிக்கன் லேம்ப், அந்த காலத்தில் நான் சொல்கிறது பழங்கால சம்பவம், அந்த அரிக்கன் லேம்பை கையில் எடுத்துக்கிட்டு தான் போகிறார். ஏன்னா வழி சரியாக தெரியாது. அப்போது அந்த அரிக்கன் லேம்பை உடைச்சி அந்த தேவ மனுஷனை வேதனைப்படுத்தி விட்டுட்டு போயிட்டாங்க. அப்போது அதே இடத்துல முழங்கால் படிட்டு, ஆண்டவரே
எந்த திசையில் என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க, எந்த திசையில் நான் போகணும் ஒன்றுமே தெரியலையப்பா. ஆவியானவரே, உடனே அவருக்கு வேத வசனம் வந்தது, நானே ஒளியாக இருக்கிறேன், நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன், நான் வெளிச்சமாக இருக்கிறேன்னு சொன்னீரேசப்பா என்று கையை உயர்த்தி அந்நிய பாஷை பேச ஆரம்பித்திருக்கிறார். திடீரென்று ஒரு வெளிச்சம் அவருக்கு முன்பாக வந்தது. அந்த வெளிச்சத்தில் நடக்க ஆரம்பித்தார். அந்த வெளிச்சம் அவர் வீடு இருக்கிற வரைக்கும் கொண்டு போய் வந்து விட்டதாக அந்த அருமையான சம்பவம் சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, எந்த சூழ்நிலையிலும் நம்மை விட்டு விலகாதவர். ஏனென்றால் அவர் நம்முடைய காரியத்தில் உண்மை உள்ள தேவன். ஆமென். அவர் லார்ட் இஸ் சோ ஃபெய்த்ஃபுல். அவர் எப்போது உண்மை உள்ளவராக இருக்கிறார். இரண்டாவது, கிருபை உள்ள கர்த்தர், கிருபையின் தேவன். அவருடைய கிருபையினால் உங்களை நிரப்பி, அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தினால் உங்களை நிரப்பி, அவருடைய கிருபை வரங்களால் உங்களை நிரப்பி, கர்த்தருடைய பிள்ளைகளை ஆவியின் கனிகளால் உங்களை நிரப்பி, உங்களை ஆட்கொண்டு வழி நடத்தும்படி இப்போ நம்ம ஜெபம் பண்ணலாமா? அப்படியே ஜெபம் பண்ணலாமா? தேவ சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவீங்களா? அபிஷேகம் பாருங்கள், எவ்வளோ ஆச்சரியமான காரியத்தை செய்கிறது. அந்த தாவீதை கர்த்தர் அபிஷேகம் பண்ணும்போது அவன் ஒரு பெரிய குவாலிஃபைடு பர்சன். அல்லாவிட்டால் அவன் உலகத்தில் நிறைய ஞானங்களை அவன் பெற்றவன் அப்படியெல்லாம் இல்லை. ஆடுகளுக்கு பின்னால் போய் கொண்டிருந்த ஒரு இளைஞன், தகப்பனால் மறக்கப்பட்டவன், ஆனால் பரலோகமோ அவனை கண்டுபிடித்தது. இந்த செய்தியை கேட்கிற உங்களை ஆண்டவர் கண்டுபிடித்திருக்கிறார். நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. என்னோடு கூட சேர்ந்து ஜெபிங்க. தேங்க்யூ ஜீசஸ். ஹலேலூயா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் சேவைக்கா. ஆமென். எனை தருகிறேன், வனைத்திடும் உம் சித்தப்போ. உம் சேவைக்கா. ஆமென். தேங்க்யூ லார்ட். எனை தருகிறேன், வனைத்திடும் உம் சித்தம் போ. உம் சித்தம் செய்திடவே, உம் சத்தம் கேட்டிடவே, உம் சித்தம் செய்திடவே, உம் சத்தம் கேட்டிடவே, உருவாக்குமே 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 உருவாக்குமே. தகப்பனே, இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரப்பா. அளவு கடந்த அபிஷேகத்தினால என் அன்பு சகோதரிகளை, என் அன்பு சகோதரர்களை, இப்பொழுது யார் யார் காதிலே இந்த ஜீவனுள்ள சத்தம் கேட்டதோ, இந்த வசனம் கேட்டதோ, அவர்களை உடைய பரிசுத்த வல்லமையினால நிரப்பி, ஆண்டவரே, சத்துருகளுக்கு எதிர்த்து போராடுகிற யுத்த வீரர்களாய், வீராங்கனைகளாய் உம்முடைய பிள்ளைகளை தெரிந்து கொள்ளும்படி நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்க. பண தேவைகளை சந்தையும், சரீர சுகத்தை தாரும், உள்ளத்தில் சமாதானத்தை கட்டளையிடும். இந்த ஜபத்தை கேட்ட தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ.